ஸோ ஹேகிஸ் நான் உங்களுக்கு என்ன பானி சீனிக்க ஓஷ் அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் ஸோ இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சோதனத்தில் வந்து எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இல்லாதவர்களும் இறை மறுப்பாளர்களும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த சோதரம் ரீதியாக ஆராய்ச்சி செஞ்சு அதிலிருந்து வெளிவந்த அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் இது கொடுக்கும்போது பயங்கர ஆச்சரியமான ஒரு இப்படிமாயா நடக்கும் நான் இவ்வளோ நாள் என்ன விட்டாள்தனமாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த அவங்களே அவங்களுடைய டிஸ்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி உண்டான ஆச்சரியமான தகவல்கள்லாம் அவர்கள் வந்து வெளியிட்ருக்காங்க இது போக இந்த நிலாவனுடைய முக்கியத்துவம் என்ன எப்படி இந்த பூமியினுடைய நீரும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மையும் வந்து செயல்படுது அப்படிங்கிறதும் இந்த நோய் வருவதற்கு இன்றைக்கி இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க இதை வந்து ஒத்துக்கிட்டாங்களா சூரியனில் நடக்க ஒரு சில மாறுதல்கள்னால தான் நமக்கு நோய் வருது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏ ஃபை ப்ரொஃபஸர் ப்ரௌன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா ஓஷோ அவர் எந்த வருஷம்னு எழுதலை ஸோ ப்ரொஃபஸர் ப்ரௌன் இவர் வந்து சோதரத்தில் வந்து எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இல்லாத ஒருத்தர் தவிர இவர் ஒரு ஏத்திஸ்ட் வேறு அப்படின்னா என்ன இறை மறுப்பாளரும் கூட என்னதான் இவருக்கு இப்படி இருந்தாலுமே அவருக்கு ஒரு ஆர்வம் கியூரியாசிட்டி இத்தனை பேர் வந்து சோதரத்தை பற்றி சொல்கிறாங்களே இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் இப்படி இருந்தால் இப்படி நடக்கும்னு சொல்லி இதை வந்து உண்மைதான் அப்படி உண்மைதானா அப்படிங்கிறத ஆராய்ச்சி தான் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு காலத்துக்குள்ளே இறங்குறார் ஒரு ஐம்பதனாயிரம் பேர் பிடிக்கிறார் இந்த ஐம்பதனாயிரத்து பேர்த்தினுடைய ஜாதகத்தை வாங்கிக்கிறார் வாங்கிட்டு இந்த கிரகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அது எல்லாத்தையும் ஒரு பாடம் படிச்சுக்கிறார் நல்ல மனுஷன் பாருங்கள் என்ன தான் நம்பிக்கையில்லைனாலுமே இது என்ன தான் வேலை செய்யும் ஒரு ஆர்வத்தில் எல்லாத்தையும் படிக்கிறார் படித்து இந்த ஐம்பதனாயிரம் பேர்த்தினுடைய ப்ரொஃபஷன் என்னன்னு கணிச் கணிச்சு பார்க்கும்பொழுது அவர் எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலை அவர் வந்து கண்டுபிடிக்கிறார் வெளியே உணவும் செய்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யார் யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து நல்ல இருக்கும் நல்ல பலம் பெற்று ஒரு தன்மையில் இருக்கோ அவர்கள் பட்டாளத்தில் பெரிய தளபதிகளாகவும் போர் செய்வதில் அதிகமான விருப்பமும் மூர்க்கத்தனம் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இல்லை செவ்வாய் வந்து நல்ல ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு பட்டாளத்தில் சேர்ந்தவங்களாக இருப்பாங்க பெரிய அதிகாரிகளாக இல்லைனாலுமே அவர்கள் பட்டாளத்தில் சேர்ந்தவங்களாக இருப்பாங்க ஆக மொத்தம் இந்த மிலிட்ரியிலையோ இல்லை போலீஸ்காரங்களாக இருக்கவங்க யார் எடுத்தாலுமே செவ்வாய் அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் பயங்கர அதிகாரிகளாக இருக்காங்கன்னா அவங்க நல்ல ஒரு பலம் பொருந்தி ஒரு செவ்வாயாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு தன்மைக்கு வர்றாங்கன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்கார் இதில் ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயத்தில் மட்டுந்தான் ஒரு சிலர் மாறுபாடுபடுறாங்களே தவிர பெருவாரியாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இதே தன்மை மாறுபாடு இல்லாமல் அத்தனை பேர்த்துக்குமே இதே தன்மை தான் வந்திருக்கு இதே மாதிரி வேற ஒரு கிரக அமைப்பில் தான் இப்போ நமக்கு விஷயம் தெரியுங்கிறதுனால புதன் எடுத்துக்குவோம் கணித மேதைகள் சரிங்களா ஸோ கணித மேதைகளுக்காக இந்த மாதிரி ஒரு சில கிரக அமைப்பில் இவர் என்ன ரிசர்ச் எடுத்து அந்த ப்ரொஃபஷன் எடுத்தாலுமே அந்த ப்ரொஃபஷனில் இருக்க எல்லாேருமே அந்த கிரக சம்பந்தப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்திற்கு ஏற்றார் போல அவர்களுடைய படிப்பும் தொழிலுமாக அமைந்தே இருக்கிறது அதில் எந்த மாதிரிலுமே இல்லைன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்கார் அப்போ இந்த மாதிரி தான் பார்க்கும்பொழுது கவிஞர்களோ கணித மேதைகள் போர் வெறியர்கள் தளபதிகள் சமாதானவாதிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல விதமான குணாதிசயங்கள் படைத்தவர்கள் அத்தனை பேர்த்துக்குமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய அதிகப்படியான ஒரு தாக்கம் அப்படிங்கிறது அவர்கள் மேலே இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கார் அப்போ யாரோ ஒரு 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 பெரிய ஒரு சமாதானவாதி இந்த ஊரில் இந்த உலகத்தில் போரே வேண்டாம்ப்பா எல்லோரும் அமைதியாக இருப்பா இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நல்ல அறிவு போகட்டினாலும் இல்லை இன்னொருத்தர் யாரும் ஒருத்தர் வந்து போர் இல்லை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து இந்த மனுஷன் வந்து தன்னுடைய ஒரு வாழ்வதற்குண்டான அர்த்தமே இல்லையா போர் தான் சிறந்தது அப்படின்னு சொன்னாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி ஆகாமல் என்ன முடிவு பண்ணிட்டு வந்தாலும் அதுதான் இங்கே நடக்கப்போகுது இதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இதெல்லாம் இந்த ரிசர்ச்சில் இருந்து நம்ம தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறாங்க இந்த ஆஃப் சோல்ஜில் நம்ம பார்க்கக்கூடிய செய்தியை ஓஷோ சொல்லியிருக்காருங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பிள்ளை இந்த இந்த உலகத்திற்கு வருது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ஆன்மா இந்த உலகத்திற்கு வருது அப்படின்னு சொன்னால் தான் எப்போ வரணும் எந்த காலகட்டத்தில் வரணும் எந்த கிரக நிலை இருக்கக்கூடிய தன்மையில் வரணும் எந்த தாயினுடைய கருவுக்குள்ளே போகணும் எந்த நேரத்தில் உள்ள கூடணும் எப்போ வெளியே வரணும் இது அத்தனை முடிவையுமே அதை எடுத்துகிட்டு தான் கீழே வருது ஸோ தந்த பிறக்கக்கூடிய கரு உருவாகக்கூடிய நேரத்திலிருந்து பிறக்கக்கூடிய நேரம் வரைக்கும் எல்லாமே அந்த ஆன்மா முடிவு பண்ணிட்டு தான் கீழே வருது இது எதுவுமே எதிர்த்தியாக நடக்கிறது கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை வந்து ஓஷோ அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக முன்வைக்கிறார் இப்போ ஏற்கனவே இந்த கடல் நீர் வந்து சந்திரனால் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த கடலில் வந்து கடல் தண்ணி எந்தளவுக்கு இருக்குது அதில் எந்த அளவுக்கு அந்த உப்புத்தன்மை இருக்கோ அதற்கு ஏற்றார் போலவே தான் உடலில் இருக்கக்கூடிய நீரும் அதில் இருக்கக்கூடிய உப்பு இது சமமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் இதில் ஏதாவது ஒரு மாறுபாடு வந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல்நிலை அப்படிங்கிறது பாதிக்கப்படும் இப்போ இந்த நிலவனுடைய புவியீர்ப்பு விசைக்கு போல் இந்த கடல் நீர் அப்படிங்கிறது மாறுபட்டு செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ கடல் நீர் வந்து நிலவனுடைய ஒரு புவியேற்பு விஷயனால் மா பாதிக்கப்படுதுன்னா கடல் நீர் போலவே தான் நம்மளுடைய உடல்லேயும் நீர் இருக்குது அப்போ இது மாறுபடாதா இதில் ஏதாவது ஒரு அளக்கழிச்சல் வராதா இதனால் நம்மளுடைய உடல் நிலையும் மனோ நிலையும் மாறுபடாதான்னு கேட்டால் மாறுபடும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இது நிறையா இருக்குது தெரிஞ்சதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு மாறுபடும் இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் பரிணாம வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டு பார்க்கும் பொழுதே நீருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது சொல்லப்போனால் இந்த பூமியை காட்டிலும் இந்த பூமி எவ்வளோ பழசோ அதை காட்டிலும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நீர் ரொம்ப பழசம் அப்படின்னா நீர் இங்கேருந்து தோன்றலை அப்படிங்கிறது இன்றைக்கி அறிவியலாளர்கள் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்போ நீர் தான் முதல் முதல் இங்கே உயிர் தோன்றுவதற்குண்டான ஏதுவான ஒரு பொருளாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்தியர்களாகட்டும் சீனர்களாகட்டும் கிரேக்கர்களாகட்டும் எல்லாருமே அதை வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸும் அதுதான் சொல்லுது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பிளாங்க்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடல் பாசி இருக்குவாருங்க அதிலிருந்து தான் அந்த உயிர் அப்படிங்கிறது தோன்றுச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் சொல்லத்தான் செய்யுது காலங்காலமாக நம்மளுடைய பெரியவங்களும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுதான் நாராயணன் நாரங் அப்படின்னு சொன்னால் தண்ணின்னு அர்த்தம் சரிங்களா அதில் தோன்றிய உயிர் அதனால தான் நாராயணன் அனன் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்தவன் அர்த்தம் சரி இருக்கட்டும் அப்போது தண்ணியில் தான் முதல் உயிர் அப்படிங்கிறது தோன்றியது அப்படின்னு சொல்வதற்குண்டான ஆதாரம் இந்த இடத்துல நமக்கு தெரியுது அப்போ நீர்னால தான் இந்த உயிர் பரிணாம வளர்ச்சினால் இந்த உயிர் வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த நீர்னால தான் நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்போ நன்மையோ பாதிப்போ நடக்கக்கூடியது தாயினுடைய வயதுக்குள்ளே எங்கே இருக்கோம் எண்ணத்துக்குள்ளே இருக்கோம் தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் பிறந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய உடலுக்குள்ளே எழுபது சதவீதம் தண்ணி தான் இருக்குது அப்போ என்ன நல்லதோ கெட்டதோ நடந்தாலும் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் தன்மை அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட வைத்தே தீரும் அப்போ ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன நன்மையோ தீமையோ நமக்குள்ளே கடக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எதன் மூலமாக கிடக்குது இந்த தண்ணீர் மூலமாக தான் நமக்கு கிடக்குது இப்போ இந்த தண்ணின்னு சொன்னால் அடுத்து நம்மளுக்கு ஈஸியாக புரியக்கூடிய ஈஸியாக ஞாபகம் வரக்கூடியது என்ன உயிரினமாக இருக்கும் மீன் இப்போ இந்த மீன்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருங்க இந்த மீன் என்னென்னா கடலினுடைய அந்த அந்தந்த தன்மை இருக்குல்ல கடல் வந்து உள்வாங்குச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த உள்வாங்கக்கூடிய நேரம் பார்த்து தான் கரெக்டாக அந்த பெண் பெண்மீன்கள் வந்து கரையினுடைய அந்த ஓரத்தில் முட்டை வச்சுட்டு போயிடுமாம் அப்புறம் அந்த கடல் வந்து நல்லா சீற்றம் கொண்டு அந்த கடல் உள்வாங்கும் பொழுது அந்த கரெக்டாக அது வர்றதுக்கும் அந்த குஞ்சுகள் பொறிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குமா ஏன் இது மாறுபாடாக நடக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் கடல் அலை வந்து பயங்கரமாக அடிச்சிருக்கும் பொழுது முட்டை வச்சுது அப்படின்னு சொன்னால் முட்டையெல்லாம் செதறி போயிடும் அதனுடைய இனப்பெருக்கம் அப்படிங்கிறது நடக்காது அப்போ கடல் உள்வாங்கி இருக்கும் பொழுது அப்போ அந்த அலை வந்து பெருசாக அடிக்காத அமைதியாக இருக்கும் மீன்கள் வந்து முன்னாடி முட்டை வச்சுட்டு போயிடும் மறுபடியும் அடுத்த தடவை இந்த கடல் சீற்றம் கொண்டு அலை வந்து பெருசாக வரக்குள்ள உள்ள அந்த முட்டைகள்லாம் குஞ்சு பொறிச்சிருக்கும் அந்த கடல் தண்ணி இப்படி உள்ளே வரும்பொழுது அழகாக மீன்கள் குஞ்சுகள் எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு வந்துடும் இதை அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது உண்மையானு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்துருந்துருக்காங்க இதுக்கு உண்டான ஒரே அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க ஒரே ரிசல்ட் என்ன வந்துடும் ஓகே நிலாதாயா இதுக்கு உண்டான ஒரு இது இது உண்மையானு டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீனெல்லாம் பிடிச்சி தொட்டிகள் ஓட்டாங்க தொட்டிக்கல் ஓட்டாங்க இப்போ இந்த மீனுடைய குணாதிசயம் அதிசயம் இன்றைக்கி நேற்றுக்கு நடந்ததா இல்லை பல கோடி வருஷமாக மீன்களுடைய குணாதிசயம் இப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது அறிவியலாளர்கள் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சி தொட்டிக்கல் ஓட்டு நிறைய டெஸ்டிங் எல்லாம் பண்ணுறாங்க அது எல்லாம் இது பண்ணுறாங்க நிலா மாதிரி இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் போடுறாங்க பயங்கர இருட்டில் வைக்கிறாங்க என்னேரமோ வெளிச்சத்தில் வைக்கிறாங்க கடல் அலையில் வைக்கிறாங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது கடல் அலையை பொறுத்து இதனுடைய குணம் அது கணிப்பு அப்படிங்கிறது மாறுதான்னு ஒன்றும் மாறலை இவங்களும் இதில் லைட்டிங் செட்டப் எல்லாம் வச்சு பார்க்குறாங்க ம் மீனுக்கு இயற்கையாகவே இந்த நிலாங்கிறது எப்போ அதனுடைய தன்மை பொழுது இந்த கடலினுடைய அலை மாறும் இந்த கடலினுடைய சீற்றம் மாறும் அப்படிங்கிறது ஈஸியாக மீன்கள்னால் கணிக்க முடிஞ்சிருக்கு இயற்கையாக மேலே இருக்கக்கூடிய நிலாக இருக்குது பாருங்கள் அதில் நடக்கக்கூடிய மாறுதலை பொறுத்து இந்த கடலில் ஒரு சீதோசன மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படுது கரெக்டாக அந்த நிலா எப்போல்லாம் மாறுதோ அப்போ தான் இந்த மீன் வந்து முட்டை வைக்குமா இந்த தொட்டிக்குள்ளேயும் அது நடந்திருக்கு அப்போது கடல் மூலமாகவோ கடலினுடைய அலை மூலமாகவோ எந்த விதமான ஒரு மாறுபாட்டையும் கணிச்சு மீன்கள் அந்த ஒரு முட்டையை இடுவது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல் செய்யலை இவங்களுடைய லைட்டிங் கண்டிஷன்ஸ் பொறுத்தும் எதுவுமே செய்யலை சரிங்களா அப்போ இயற்கையாகவே அதனுடைய குணாதிசயம் எது கூட சிங்க்காக இருக்குது கூட சிங்க்காக இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இப்போ நம்ம நம்ம ஊருக்கு என்ன எங்கே வரும் இந்த சென்னை பக்கத்தில் எது ஒரு ஊருக்கு வருமே ஐயமா இருந்தினே கூட தாங்களா சம்திங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அந்த இடத்துக்கு பறவைகள் வரும் இல்லையா அது எங்களுக்கு எப்படி தெரியுது இந்த இயற்கை மாறுதல் அப்படிங்கிறது வருங்கிறது எப்படி தெரியுது பனி பெய்யறதுக்கு முன்னாடியோ இல்லை காற்று அதிகமாக அடிக்கிற முடியோ ஏதோ ஒரு கா அந்த சிதோஷன நிலை மாறுவதற்கு முன்னதாக பறவைகள் அசாண்ட்டாக அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடும் அது பறந்து வரக்கூடிய காலத்து கட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் இப்போது பனி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடி வருதோ இல்லை பத்து நாள் பிறகு வருதுன்னு வச்சுக்கங்களேன் அது கரெக்டாக கணிச்சு அதுக்கு முன்னாடியே பின்னாடி அது கரெக்டாக அந்த கூட்டத்தோடு அது கிளம்பிடும் எப்படி அதுக்கு இதெல்லாம் தெரியுது இன்றைக்கி நம்ம ஏகப்பட்ட டிவைஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள் வந்து அது நடக்கலாங்க மழை வரலாம் வெயில் அடிக்கலாம் மேகமூட்டமாக இருக்கலாம் ஆனால் அந்த மிருகங்களுக்கு எல்லாம் கரெக்டாக துல்லியமாக தெரியுது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பறவைக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிலநடுக்கம் வருது அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியே தெரியுமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடியே அது தெரிஞ்சிருமா இன்றைக்கி வந்து இந்த சைஸ்மோகிராஃப் அது இதுன்னு வச்சு பார்த்தாலும் கூட நம்ம நிலநடுக்கம் வரலாம் பாதிப்பு ஏற்படலாம் அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியுது ஊர்ஜிதமாக இந்த நேரத்தில் அது நடக்கும்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த பறவைகள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதுக்கு வந்து தெரிஞ்சிருது அது ஊருக்கு காலிவண்ணீட் கிளம்பி போயிருது ஜப்பானியர்கள் இந்த பறவைகளை வச்சு கணிச்சே வந்து அவர்கள் நிறைய நேரத்தில் தப்பிச்சிருவாங்களாம் சரிங்களா அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் உள்ளூர நம்மளுடைய அந்த ஹையர் சென்ஸ் இருக்கும் தெரியுமா அந்த சென்சஸ் வந்து மிருகங்கள் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அது பாதுகாப்பாக வைச்சிட்டு தான் இருக்கு அப்படின்னு மனிதர்களுக்கு அது இல்லையான்னு கேட்டால் அடை இருக்கு ரொம்ப யோசித்து அறிவியல் பேசி எல்லாத்தையும் தோசை வச்சு தின்னுட்டோம் எல்லாத்தையும் இதுதான் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்தது இப்போ அந்த சென்சஸ் அவன் வந்து ஹையஸ் திருப்பியும் பழைய மாதிரி கொண்டு வரணும்னா அவன் பழைய வித்தைகளை அவன் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு வந்து அவன் முற்படுவதும் கிடையாது அதனால் புதுப்பு இயந்திரம் கண்டுபிடிச்சிட்ருக்கான் அதுலேயும் எந்த விதமான ஒரு துல்லியமான ஒரு டேட்டாவும் அவனுக்கு கிடைக்கிறதில்ல முன்னாடியே அந்த ஃப்ரான்செல்சஸ் பராசெல்சஸ் ரோலிங் ஆயிடுச்சு பராசெல்சிஸ் அப்படிங்கிற ஒரு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார் சூரியனில் நடக்கக்கூடிய மாறுதலுக்கு ஏற்றார் போலவே பூமியில் வந்திருக்கக்கூடிய மனிதர்களுடைய உடல் நிலையும் மனிதர்கள் வாழக்கூடிய சூழல்லையும் மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இன்றைக்கி அறிவியலாளர்கள் அதை ஒத்துக்கிறாங்க பதினோரு வருடத்திற்கு ஒரு முறை சூரியனில் வந்து அந்த அனுப்புயல் அப்படிங்கிறது ஏற்படுது அதில் வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இது வந்து நம்மளுடைய பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போ நான் விஷயத்த சொல்லிடுறேன் சூரியனில் பிளாக் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எப்பெல்லாம் வந்து வெடிச்சு சதறி அதிலிருந்து வரக்கூடிய அந்த பிளாஸ்மா அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாம் வெளியே வருதோ அந்த நேரத்தில் பூமியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு வந்து நோய்கள் இருக்கும் அதற்கப்புறம் பூமியினுடைய பொருளாதார வீழ்ச்சி போர் நிறைய நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும் சூரியனில் எப்போ அந்த கரும்புள்ளி வந்து இல்லாமல் இருக்கும் அப்போ தான் நிம்மதியான திடகாத்திரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ முடியும்னு இன்றைக்கி அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க சூரியனில் வந்து அந்த கரும்புள்ளி வராமல் நம்மளால் வைக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது அப்போ நோய்ங்கிறது நம்ம கூட என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இதை புரிஞ்சுக்கும் அதுவும் அந்த சூரிய புயல் பதினோரு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்போது அது இன்னும் பெருசாகும் அப்படிங்கிறது நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ நாம் வந்து இந்த இடத்துல தனியாக இருக்கோம் எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் இங்கே வந்து இந்த பூமி மட்டும்தான் எல்லாத்துக்குமே காரணம் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை நான்கிற அகம்பாவத்தை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடணும்னு சொன்னால் அது ஒரே செகண்டில் இயற்கை வந்து ஓட்டச்சி தள்ளிடும் ஏன் இயற்கையை நம்பி தான் நாம் இருக்கோம் நம்மளை நம்பி இயற்கை அப்படிங்கிறது கிடையாது இது பூமிக்கு உள்ளாக மட்டும் கிடையாது பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய என்ன மாறுதல்கள் ஏற்பட்டாலும் சரி அது பூமியும் பூமிக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் பாதித்து நன்மை நன்மையோ தீமையோ ஏதோ ஒன்று சரி ஒன் ஏதோ ஒன்று நடக்க வச்சே தீரும் இதை எல்லாம் சரியாக கணித்து கொடுப்பது தான் சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு கலை அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்லி முடிக்கிறார் முடிக்கல அந்த அந்த சாப்டரில் அவர் முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த ஒரு டாபிக் வர்றார் ஸோ இதுதான் உண்டான செய்தி அதனால் நீங்கள் சோதிடத்தை கிண்டல் பண்ணுறீங்க இல்லை இதில்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை அது 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 உங்களுடைய திறனை பொறுத்து நீங்கள் அவ்வளோதான் தேடி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்தது பட் உங்களுக்கு அப்படி ஏதானும் சந்தேகம் இருந்தது என்ன தான் அப்படின்னாலும் கொஞ்சம் மெனக்கெட்டிங்க அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி ஏகப்பட்ட டேட்டா நீங்கள் எங்கேயுமே உன நெட்லேயே ஏகப்பட்ட டேட்டா இருக்குது அதை வச்சு சின்ன 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 ஆராய்ச்சிகள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் கிடையாது அதனால் நீங்கள் யாரும் ஒருத்தர் உண்மை போயின்னு சொல்லணுங்கிறத நம்பணுன்னே அவசியம் கிடையாது நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாம் இன்னும் வந்து யாரும் சோதரக்கலையை அப்படியே பொத்தி பொத்தி வச்சு ரகசியம் என் குடும்பத்துக்கு அடுத்து என் குடும்ப பையனுக்கு தான் வரணும் இன்றைக்கி யாரும் இல்லை இன்றைக்கி நிறைய பேர் சொல்லித்தர்றாங்க கொஞ்சம் முற்பட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து நிறைய டேட்டா தெரியும் இவர் இருக்கார் இல்லையா சென்னையில் புயல் ராமச்சந்திரன் அவர் பாருங்க அவர் எத்தனை டேட்டா சொல்கிறார் நம்மளுடைய அறிவியலாளர்கள் சொல்கிறத காட்டிலும் இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது ஸோ அப்போ இதே அவர் அவர் தான் சொல்கிறேன் எங்கிட்ட இருக்கக்கூடியது ஒரே ஒரு பஞ்சாங்க மட்டும்தான் நான் சொல்கிறது இல்லையா நீ என்ன சொல்கிற இவ்வளோ டிவைஸ் வச்சுட்டுங்கிறார் போல்டாக அடிக்கிறார் ஆனால் இந்த மாதிரி ஆட்களை யாரும் வளர்த்துவதும் கிடையாது இன்னும் அதிகமான அவர்களுடைய ஆராய்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் கிடையாது கிண்டல் கேலி மட்டும் பேசுகிறோம் எல்லாம் கிண்டல் கேலி பேசுகிறோம் பேசுகிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு ஒருத்தரும் யோசிக்கிறதே கிடையாது சும்மா ஏதோ நாலு டேட்டா பொறுக்கிட்டு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பேச்சு அழகாக இருக்கும் உள்ளார்ந்து ஆராய்ஞ்சு பார்க்கும்போது முட்டாள்தனமாக இருக்கும் உண்மையான அறிவார்ந்த விஷயங்கள் பேசும்பொழுது அவர்களை முட்டால் இல்லைங்களா ஸோ பட் எனிவே இதில் கடைசி ஒரு ரெண்டு ஒரு 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 முப்பது செகண்ட் பேசினது பர்சனல் புலம்பல் ஸோ ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்ததே ஏதோ அது வேறு அது கிழக்கி இது மேக்கேங்கிறது கிடையாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிக்கலாம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து எழுந்திருங்கள் நான் உங்கள் இடத்துல இருந்து பண்ணி நன்றி Let's see it! Let's see it!